हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச சப்பாத்தி வச்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன் இப்பலாம் பசங்க சரியா சாப்பிடுறது இல்ல அப்படிங்கற கம்ப்ளைன்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி நமக்கு ஹெல்தியா செஞ்சு கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மசால் வச்சு ரெண்டு டைப்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் வாங்கப்ப இதை ஈஸியா சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கல இப்போ இதை சைடில் வச்சிடலாம் கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு துருவின கேரட் ரெண்டு பீன்ஸ் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கால் கேப்சிகம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இதை வதக்கிக்கலாம் இது எல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடிய காய் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்தூக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ மசால் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ சப்பாத்தியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா அதை ஃபுல்லாக தடவிக்கோங்க பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சேர்க்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ள வச்சிடலாம் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கனால நல்ல ஹெல்த்தியானது பசங்க வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்காமையே புதுமையாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் நம்ம வெளியில் தான் வாங்கி கொடுப்போம் ஆனால் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஆசையாக சாப்பிடுவாங்க அடுத்ததாக துருவினை கேரட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் இலை இலையாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன பீஸ் அளவு சீஸ் சேர்த்துக்கிறேன் சீஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போது சீஸ் சேர்த்தாச்சு நம்மளோட சப்பாத்தியை மெதுவாக ரோல் பண்ணிடலாம் நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கனால நீங்கள் மெதுவாக ரோல் பண்ணுங்கள் இல்லைன்னா பிஞ்சிரும் அமுத்தி கொடுத்து ரோல் பண்ணிங்கன்னா சப்பாத்தி டைட்டாக இருக்கும் அப்போ வந்து ஸ்டஃப் வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் நம்மளோட சுவையான சூப்பரான பசங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு காய்கறி ரோல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பண்ண போகிறது ஆலு வெஜிடபிள் ஸ்டஃப் சப்பாத்தி இதுக்கு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மாவு எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை மாவில் தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ங்க இது போல் நல்லா எல்லா பக்கமும் சரிசமமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சாச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு காய்கறி மசாலாவை உள்ளே வச்சுருங்க ரொம்பவும் வைக்காதீங்க ரொம்பவும் கம்மியாக வைக்காதீங்க இந்த சப்பாத்திக்கு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வைங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு வச்சுருக்கேன் வச்சுட்டு இதில் கொஞ்சம் நான் சீஸ் துருவிக்கிறேன் சீஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா வெறுமனை செய்கிறப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் மடித்து மடித்து வைக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க இது மாதிரி மடிக்கிறப்ப நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த மசாலா வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ மடித்தாச்சு இந்த மேலால் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மாவை நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா அதை அப்படியே வச்சு நம்ம அமுத்தி தேய்க்கிறப்ப அங்கே மட்டும் மசாலா கம்மியாக இருக்கும் ரொம்ப மாவு கோதுமை மாவு ஜாஸ்தி சப்பாத்தி ஜாஸ்தி இருக்கும் அது வந்து பசங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் அதை எடுத்துட்டு நல்லா மூடி விட்டுட்டு வரமாவை போட்டு
மெதுவா தேய்க்கணும். நீங்க ஓரளவுக்கு கையிலே அமுத்தி விட்டுட்டு நீங்க கட்டையில தேய்ச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மெதுவா தேய்ச்சு கொடுங்க. உள்ள வச்சிருக்க மசாலா வெளியில வராத அளவுக்கு தேய்க்கணும். அப்படி ஒன்று ரெண்டு இடத்துல வெளியில வரும், அதனால ஒன்றும் இல்லை. அந்த ரவுண்டு ஃபுல்லா சரிசமமா இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் மந்தமாவும் ஒரு பக்கம் மெலிசாவும் இருந்தா அது நல்லா இருக்காது. பாருங்க, நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. இப்போ கல் சூடாயிடுச்சு, இப்போ சப்பாத்தியை கல்லில் போட்டாச்சு. போட்டுடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, நம்மளோட சப்பாத்தியை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூணுலேருந்து நாலு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் பொன்னிறமாக ஆக ஆக நீங்கள் மெது மெதுவாக திருப்பி போட்டு சப்பாத்தியை ரெடி பண்ணுங்கள். நம்மளோட ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.